ஜனசேனா கட்சித் தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிருஷ்ணகிரி நகரில் உள்ள பட்டாசு கடங்கள் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்து 15 பேர் காயமடைந்தது மிகவும் மனதை கலங்க செய்தது. இந்த விபத்தில் பட்டாசு கடை உரிமையாளர், அவரது மனைவி, மகன், மகள் என குடும்பமே பலியாகியது வருத்தமளிக்கிறது. காயமடைந்தவர்களில் மேலும் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரியவந்துள்ளது. 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டிய இவர்களின் வாழ்க்கை இவ்வாறு ஆனதை அறிந்து மிகவும் வருந்துகிறேன். இந்த விபத்தினால் ஒரு கடை மற்றும் 3 வீடுகள் இடிந்து விழுந்ததுடன் பலர் அதில் சிக்கியதும் மிகவும் கவலை அளிக்கிறது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை வழங்கவும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.